ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணோப அகாடமின்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் எந்த புக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு அதுக்காக தான், ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேப்பரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அதோட சேர்த்து இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு நான் என்ன இதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 to 2019, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2018 லாஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, நியூ புக் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புக் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் அதாவது 2019 to 2020, ஓகேவா? ஸோ நடப்பு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டு, 4th ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் வந்து வரப்போகுது, ஓகேவா? ஸோ 2019 to 2020 அப்படிங்கும் போது நம்ம இந்த வருஷம், ஓகேங்களா, 2019 இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ இதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்டு, 10th, 12th, ஓகேவா? இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் வந்து வரப்போகுது, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது வந்து நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாருங்க, 2nd ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, ஓகேவா? ஸோ இந்த புத்தகங்கள் இந்த கல்வியாண்டிலும் அதே பழைய பாட புத்தகங்களே நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அவை அடுத்த கல்வியாண்டில் அதாவது 2020 to 2021 அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் இயர் தான் வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த புக்கெல்லாம் வந்து நியூ புக் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ 2nd, 7th, 10th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, ஓகேவா? அப்போ இந்த வருஷம் என்ன புதுசாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்டு மட்டும்தான் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள வரும். ஸோ நமக்கு டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் வந்து வரப்போகுது. ஸோ அதனால 8th ஸ்டாண்டர்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நியூஸ் பேப்பரில் வந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் நேற்று மார்ச் 9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதோட பேஜ் தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10th, 12th, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் மாற்றம் இல்லை நடப்பாண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பரோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபர்தராக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணோபாகரம் கிருஷ்ணன், தேங்க்யூ.